ஐபிஎல்ல மும்பை இந்தியன்ஸ்க்கு ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், ஹார்திக் பாண்டியாலாம் கீ பிளேயர்ஸ் இருந்துட்டு வராங்க. ஆனா கடந்த வருஷம் ரோஹித் சர்மாவை ரீப்ளேஸ் பண்ணி ஹார்திக் பாண்டியா கேப்டன் ஆனதுதான் சர்ச்சையை கிளப்பிச்சு. இதனால மும்பை இந்தியன்ஸ் அணியில எவ்வளவுதான் ஸ்ட்ராங் பிளேயர்ஸ் தான் இருந்தாலும் அவங்களால பாயிண்ட் டேபிள்ல கடைசி இடத்தை தான் பிடிக்க முடிஞ்சது. சோ இதை தாங்கிக்க முடியாத அவங்களோட ஓன ஓச்சா இருந்த மார்க் போச்சரை நீக்கிட்டு மும்பை இந்தியன்ஸ்க்காக 3 தடவை ஐபிஎல் கப்பை ஜெயிச்சு கொடுத்த மஹேலா ஜெயவர்தனாவை புதிய கோச்சா நியமிச்சிருக்காங்க. ஜெயவர்தனாக்கு சீனியர் பிளேயர்ஸான ரோஹித் சர்மா, ஹார்திக் பாண்டியா, சூரியகுமார் யாதவ எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு நல்லாவே தெரியும். இவர் கடந்த வருஷம் அந்த டீம்ல இருந்த இஷ்யூஸ் எல்லாம் இந்த வருஷம் பிக்ஸ் பண்ணுவார்னு எதிர்பார்க்கலாம். ஒரு பக்கம் இப்ப ரோஹித் சர்மா தான் அவங்க தக்க வச்சுப்பாங்களா, இல்ல ஆப்ஷன் வெளியில விட்டுருவாங்களா டிபேட் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் 31 வயசான ஹார்திக் பாண்டியா இன்னும் 6 இல்லைன்னா 7 வருஷம் மும்பை இந்தியன்ஸுக்கு தலைமை தாங்குவார்னே பேசப்பட்டு வருது. இதனால ரோஹித் சர்மாவை மறுபடியும் கேப்டன் ஆக்குறது அந்த டீமுக்குள்ள குழப்பத்தை தான் உண்டாக்கும். சூரியகுமார் யாதவும் இந்தியா டி20 அணிக்கு கேப்டனா இருக்கிறதுனால ரோஹித் சர்மாவை மறுபடியும் மும்பை இந்தியன்ஸ்க்கு கேப்டன் ஆக்க மாட்டாங்க. சோ மும்பை இந்தியன்ஸோட போக்கஸ் ரொம்பவே சிம்பிளா இருக்கு. எல்லா கீ பிளேயர்ஸையுமே ஹாப்பியா வச்சு அடுத்த சீசன்ல ஒரு ஸ்ட்ராங்கான கம்பேக் கொடுக்கதான் அவங்க ஆசைப்படுவாங்க. சோ மஹேலா ஜெயவர்தனாக்கு ஒரு கோச்சா பெரிய டாஸ்க் காத்துக்கிட்டு இருக்கு. இவரோட அப்பாயின்மெண்ட் மும்பை இந்தியன்ஸ்ல எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்படியே அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.